அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க திலகவதி பேசுறேன். நம்ம வந்து இன்னைக்கு இட்லி மிளகா பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு கப்பு உளுந்து போடுறேன். நல்லா ஸ்டவ்க்க வறுத்துறலாம். தீயாம நல்லா கருகாம வறுத்துருங்க. அரை கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். கப்பு கடலை பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் கூட ஒன்னா போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுத்துருங்க. இது துவரம் பருப்பு வந்து சீக்கிரமா வறுத்துறோம். கடலை பருப்பும் அது ரெண்டு சேர்ந்து தட்டு வறுத்துறோம். ரொம்ப தீயாம வறுத்துருங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது எடுத்துடலாம். இப்ப கால் கப்பு எள்ளு போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கூட போட்டுக்கோங்க. எங்ககிட்ட வெள்ளை எள்ளு தான் இருந்துச்சு. கருப்பு நல்லா படப்படப்படம் அளவுக்கு வறுத்துருங்க. பாருங்க அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா வறுத்துருச்சுல தான் இந்த மாதிரி தவறு வரும். அவ்வளோதான். நல்லா வறுத்துருச்சு. எடுத்துடலாம். இதை பாருங்கள். ஒரு 10 காஞ்சி மிளகா வச்சுக்கோங்க. ஒரு காஷ்மீர் மிளகா போட்டுன்னுக்குறேன் கலர் வரும்னுட்டு. இப்போ ஒரு ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாம் இதிலே போட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு போ சும்மா லேசாக சிம்மில் வச்சு ஒரு வறு வறுத்துருங்க. இதிலே வந்து அது இதிலே தேவையான அளவு உப்பு பாருங்கள். கொஞ்சம் உப்பு உங்களுக்கு தேவைக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி காரமும் உங்களுக்கு தேவைக்கிற அளவு பார்த்து போட்டுக்கோங்க. ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டு இதெல்லாம் எண்ணெயே போடக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் போடாமல் நம்ம வச்சுக்கினா தான் ரொம்ப நாள் வச்சுருக்கலாம். மறுபடியும் பாருங்கள். இது எல்லாம் போட்டு ஒரு கலர் கலர் எல்லாம் வந்து பாருங்கள். இந்த அளவுக்கு நான் புளி வச்சுருக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருக்கிறேன். அதை அரைக்கும் போது அப்படியே போட்டு அரைச்சிக்கோங்க. புளி வந்து சூடு ஏறினா குழம்பாயிடும். அவ்வளோதான் பாருங்கள். இதை ஆற வச்சு இதை அரைச்சிட்டு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ மிக்சியில் போட்டு எல்லாமே இதிலே போட்டேன். இட்லி மிளகா பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு அடிக்கடி ஒரு அவசரத்துக்கெல்லாம் இது நம்ம இது ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கன்னா பிள்ளைங்களுக்கு சட்டுனா கொடுத்துடலாம். இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அது எப்படிக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த இட்லி பொடிக்கு நீங்கள் நெய் போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.